தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். நிறைய ஓய்வூதியதாரர்கள் அவர்களுக்கு மருத்துவ செலவுக்கான அந்த தொகை கிடைப்பதில்லையே என்கின்ற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். உண்மைதான், இதற்கான ஒரு சமூக நோக்கத்துடன் எந்த ஒரு முடிவினையும் அரசாங்கம் இன்னும் செய்திடவில்லை என்பது ஒரு வருத்தப்படக்கூடிய ஒன்றுதான். சிஎஸ்எம்ஏ ரூல்ஸ் 1944 என்பது பணியிலே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர ஓய்வூதியதாரர்களுக்கு அந்த விதிகள் பொருந்தாது. ஓபிடி சலுகை பெறுவதற்கு பதிலாக சிஜிஹெச்எஸ் மூலமாக அவர்கள் சலுகை பெறாமல் ஓபிடி சலுகையை தனியாக பெறுவதற்கு பதிலாக மாற்றாக ஃபிக்ஸட் மெடிக்கல் அலவன்ஸ் என்பது வழங்கப்படுகிறது. 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அது கூட 3000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இன்னும் பரிசீலனையில் இருக்கிறது. 1000 ரூபாய் என்பது வழங்கப்படுகிறது. ஓய்வு பெற்றவர்கள் சிஜிஹெச்எஸ்க்கான அந்த சந்தா தொகையினை அவர்கள் செலுத்திவிட்டு அவர்கள் சிஜிஹெச்எஸ்ரீ பெனிஃபிஷரியாக அருகிலுள்ள சிஜிஹெச்எஸ் மருத்துவமனையிலே அவர்கள் சிகிச்சையை பெறலாம். அவர்களுக்கு மற்றொரு சலுகையும் இருக்கிறது. சிஜிஹெச்எஸ் என்பது இன்பேஷன்ட் ட்ரீட்மெண்ட்டிற்கு மட்டும் பயன்படுத்திவிட்டு ஓபிடி ட்ரீட்மெண்ட் சிஜிஹெச்எஸ்லே பெறவில்லை என்று சொன்னால் அவர்கள் ஃபிக்ஸட் மெடிக்கல் அலவன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். ஃபிக்ஸட் மெடிக்கல் அலவன்ஸை பெற்றுக்கொண்டவர்கள் சிஜிஹெச்எஸ்ஸிற்கான அந்த சந்தா தொகையை செலுத்தி இருந்தாலும் கூட அவர்கள் ஓபிடி ட்ரீட்மெண்ட் என்பது சிஜிஹெச்எஸ் வெல்னஸ் சென்டரிலே எடுக்க முடியாது. இந்த ஒரு கண்டிஷன் என்பது இருக்கிறது. ஆனால் ஒருவர் சிஜிஹெச்எஸ் ஏரியாவிலே வசித்திருந்தால் அவர்கள் ஓபிடி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டாலும் சரி எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் சரி அவர்களுக்கு ஃபிக்ஸட் மெடிக்கல் அலவன்ஸ் என்பது கிடையாது. சிஜிஹெச்எஸ் ஏரியாவிலே அவர்கள் வசித்தால் கண்டிப்பாக சிஜிஹெச்எஸ்ஸிலே மட்டும்தான் அவர்கள் எடுக்க முடியுமே தவிர மற்றபடி அவர்கள் அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது கிடையாது. ஒருவேளை சிஜிஹெச்எஸ்ஸிலே அவர்கள் ஜாயின் செய்யாமல் இருந்தால் அவர்களுக்கு எஃப்எம்ஏ என்பதும் வழங்கப்பட மாட்டாது. இவைகள் தான் 12/9/2022 மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ஓஎம்எல்ஏ மீண்டும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆக ஓய்வூதியதாரர்களை பொறுத்தளவிற்கு சிஎஸ்எம்ஏ ரூல் என்பது கிடையாது. சிஜிஹெச்எஸ் சந்தாதாரராக அவர்கள் எங்கு வேணாலும் சேர்ந்து கொள்ளலாம். அருகிலுள்ள சிஜிஹெச்எஸ் மருத்துவமனையிலே ஓபிடி சலுகை பெறலாம். ஓபிடி சலுகை தங்களுக்கு வேண்டாம் என்றால் எஃப்எம்ஏவையும் பெற்றுக்கொள்ளலாம். இன்பேஷண்டாக இருந்தால் சிஜிஹெச்எஸ் மருத்துவமனையிலே அவர்கள் சிகிச்சை பெறலாம். இதுதான் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலைப்பாடு. இதில் எந்த விதமான மாற்றங்கள் தற்பொழுது ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை சொல்லி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் கேவிஎஸ்.